இல்லை தங்கம்மா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாச்சே, வீடெல்லாம் பெருக்கி கழுவி கோலம்லாம் போட்டு பிரமாதமாக வச்சுருப்பியே நீ. ஆமாம், அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியலையா போட்டு வச்சுருக்கதே? அதான் கேட்டேன், செவ்வாய் வெள்ளினா தங்கம்மா வந்து வீட்டை பல பலன்னு ஆக்கிடுவான். அப்படி தானே இருக்கணும் என்னச்சே? ஆமாம், வீடு சுத்தமாக இருக்கணும். சரிதான் சரிதான் சரிதான், வீடு சுத்தம் இல்லைன்னா பிடிக்காது. ஆமாம், சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்கும்போ இல்லையோ, வீட்டை சுத்தமாக கண்டிப்பாக வச்சுருக்கணும் இல்லையா? வீடு சுத்தம் இல்லைன்னா பல வியாதி வந்துடும் அப்புறம். ஆமாம் 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 ஆமாம். அப்புறம் தங்கம்மா, இன்றைக்கி வந்து பிறந்தநாள், நாலஞ்சு முக்கியமான பேருக்கு பிறந்தநாள் இருக்குது. அப்படியா? ஆமாம், யாருக்கெல்லாம் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். அது மட்டும் தான் சொல்லுவேலா? நாட்டு நடப்பும் சொல்லுவான். ஆமாம், இன்றைக்கி எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன் அவங்களுக்கு இன்றைக்கி தான் பிறந்த தினம். 1906 பிறந்த மனுஷன், ஒரு பெரிய எழுத்தாளர். எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் பாரதியாருடைய பாடல்கள் இன்னைக்கு நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்காக குரல் கொடுத்து போராடி அரசாங்கத்தை தூண்டி அந்த செயலை செய்ய வச்சதுல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஓஹோ. ஆமா, அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாரதி பாடல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நாரண துரைக்கண்ணன் சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவினுடைய விடுதலைக்காக பல பேர் பாடுபட்டாங்க. அதுல வந்து ஒரு 3 பேரை தூக்கில போட்டாங்க தெரியுமா, பகத்சிங், சுகதேவ், ராஜகுருன்னு. ஆமா, அந்த ராஜகுருக்கு இன்னைக்குதான் பிறந்த தினம். 1908 இதே தினத்துல பிறந்தவர். சரி, அமீர் பழைய திரைப்பட நடிகை அஞ்சலி தேவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்குதான் பிறந்த தினம், 1927. அப்புறம் இந்த பாலஸ்தீன விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டிருந்த போராளி யாசர் அராஃபத்து, அவருக்கு இன்னைக்குதான் பிறந்த தினம், 1929 அவர் பிறந்தாரு. சரி, அந்த பாலஸ்தீன விடுதலைக்காக கடுமையா பாடுபட்டாரு. பிறகு கடைசியில ஒரு மாதிரி சமரசமா கொண்டு போகலாம்னு நினைச்சாரு, அது கடைசியில அவருக்கே கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒரு வழியா அவர் வந்து அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்ட வரலாறுல ஒரு கடுமையான ஒரு போராட்டம் போராளின்னு ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டாரு. சரி, என்னாச்சு? அப்புறம் நினைவு நாள்னு எடுத்துட்டா ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நினைவு நாள் தங்கம்மா, எனக்கே இன்னைக்கு தான் அவரை பற்றி தெரிஞ்சுது. யாரு? 1974 இதே நாளில் தான் வந்து சசிகுமார்னு ஒரு நடிகர் இறந்து போயிருக்காரு. ஓஹோ, இப்போ உள்ள சசிகுமார் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அப்போ உள்ள சசிகுமார் நமக்கு சரியா தெரியாது. இவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, ராஜபாட்டு தங்கத்துறையிலேருந்து, சரி, அந்த வெள்ளிக்கிழமை விரதத்திலேருந்து, அவள், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துல நடிச்சிருக்காரு. திருமலை தென்குமரின்னு ஒரு படம் உண்டு தெரியுமா, பஸ்லயே இங்கிருந்து போவாங்கல்ல. அப்படியா? ஆமா, அந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவரு ஒரு முக்கியமான ஒரு ஆள். எப்படி முக்கியமான ஆள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பா வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட், அது வேற கதை. சரி, இவர் வந்து ராணுவத்துலதான் முதல்ல பணி செஞ்சிருக்காரு. அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த யுத்தம் நடந்ததுல, அந்த யுத்தம் நடந்த சமயத்துல விமானத்தை கொண்டு ராணுவ வீரர்களை விரட்டுறதுக்கு பதிலா நேரடியாகவே ராணுவ வீரர்களை வச்சே சீன வீரர்கள்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு. ஓஹோ, ஒரு பெரிய சாகசம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து இவருக்கு கூப்பிட்டு விருதுலாம் கொடுத்துருக்காரு. அப்படி ராணுவத்துல பணி செஞ்சவர் தான் ராணுவ பணியிலிருந்து விலகி இங்கே வந்து கலைத்துறை ஈடுபாடு காரணமாக திரைப்படத்துறையில அறிமுகமாகி திரைப்படத்துறையில பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரி, நல்ல வேகமா வளர்ந்துட்டு இருந்த நேரம். அப்போ ஒரு சமயம் இவருக்கு காங்கிரஸ் கட்சியில ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அவர் கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் அவசரமா கிளம்பிட்டு இருந்திருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் இருக்கு. வீட்டம்மா வீட்டுக்குள்ள போய் காப்பி போட போயிருக்கு. சரி, கேஸ பத்த வச்சிருக்கு, கேஸ் படாருன்னு வெடிச்சிட்டு ஐயோ, அந்த அம்மாவை காப்பாத்த போய் இவரும் தீக்குள்ள விழுந்து கடைசியில 2 பேருமே தீயில இறந்து போயிட்டாங்க. அந்த 2 குழந்தைகளையும் நம்ம தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் இருக்குல்ல, அவங்க தத்தெடுத்து ஆதரவா வளர்த்தாங்க. அவங்க வளர்த்துல ஒரு பையன் மறுபடியும் இதே திரைத்துறைக்கு வந்துட்டாரு. அது யாரு? அதுதான் விஜயசாரதி. நம்ம சன் டிவில நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி வருவார்ல, மர்மதேசங்கள் தொடர்ல நடிச்சார்லா, நடந்துகிட்டே பேசுவாரு, பேசிக்கிட்டே நடப்பாருலா. அவருக்கு ஈக்குவலா இப்போ வரைக்கும் வேற ஆள் வரவே கிடையவே கிடையாது. அந்த பெப்சி உமா பேசுவோம், நீங்கள் கேட்ட பாடல் ஊழல் எடுத்தாலும் அவளுக்கு இணையா ஆள் வராத மாதிரி, ஊழலுக்கு இணையா ஊரை பத்தி சொல்லவும் ஜோடிகள்கிட்ட பேட்டி எடுக்கவும் ஆளே வேற ஆள் கிடையாது. நீங்க கூட அவ கூட எல்லாம் போட்டோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்பட நடிகர், ராணுவத்தில் போராடிய ஒரு வீரர் அந்த சசிகுமாருக்கு இன்னைக்கு தான் நினைவு நாள், 1974. சரி, பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம். ஆமாம்,
வணக்கம் தெரிவிச்சிட வேண்டிதான். சரி ரைட்டு, அப்புறம் நாட்டு நடப்பு சங்கதி நீ என்ன வச்சிருக்கா சொல்லு பாப்போம். அதெல்லாம் நிறைய இருக்கண்ணாச்சே. அப்படியா? ஆமா சொல்லு பாப்போம். தாய் மெரினாவுல 39 கோடி செலவுல கலைஞருக்கு நினைவிடம் கட்ட போறாவளமே. சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ முதல் அறிவிப்பு நம்ம தமிழக முதல்வர் அறிவிச்சாச்சு. சரி. ஆமா அதற்கு வந்து அதிமுக மிகுந்த வரவேற்பு கொடுத்துருக்காங்களாம். ஓஹோ அதுதான் பெரிய ஹைலைட். அப்படியா? ஆமா பரவாயில்ல. கலைஞரோட புகழ் பரவணும், அந்த மாதிரி நினைவிடம் கட்டணும் கண்டிப்பா. சரி அப்படின்னு அவளும் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சரிதான் சரிதான். அதாவது கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து ரொம்ப நெருக்கமா தோழர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி அரசியல் ரீதியா அவங்க மாறுபட்டு இருக்கலாம். அதே மாதிரி அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியுமே எப்பவுமே வந்து அரசியல் ரீதியா மாறுபட்டு இருந்தாலும் சில இடத்துல ஒன்னா நிக்க வேண்டிய இடத்துல நின்றுதான் தீரணும். அப்படி செஞ்சாங்கன்னா அது அதிமுகவையும் நம்ம பாராட்டணும், திமுகவையும் பாராட்டணும். ஆமா ஆமா. அதே மாதிரி நம்ம மினிஸ்டர் துரைமுருகன் அவங்க இருக்காவுல, அவளுக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் கொடுத்துருக்காவளாமே. ஆமா ஆமா ஆமா. அவள் சட்டப்பேரவையில பணி செஞ்சு 50 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்குதான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழகா வாசித்திருக்காவுல. அப்படியா? அத கேட்டோன்னு கண்ணீர் வந்துட்டாமே. கண்ணீர் வந்துட்டு துரைமுருகன் அவர்களுக்கு பரவாயில்லையா? இது வந்து சட்ட சபை இல்லன்னா கட்டி தழுவி, ஓஹோ அவள ஸ்டாலின் அவர்களை கட்டி தழுவிடுவேன், ஓஹோ அப்படின்னு அந்த அளவுக்கு அவ பேசும்போது கூப்பிடுவார். ரொம்ப நெருக்கமானவர். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டு இருக்கும் போது எங்களுக்கே பொறாமையாக இருக்கும். ஆமா அவர் நினைச்சார்னா இந்த சட்டசபைய இந்த வினாடியே குலுங்கு குலுங்க சிரிக்கி வைக்க முடியும். அவர் நினைச்சார்னா இந்த வினாடியே இந்த சட்டசபையை கண்ணீர் விட்டு அள வைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட பேச்சாளர்னு சொல்லி துரைமுருகன் ரொம்ப அழகா வாழ்த்தி இருக்காரு. ஆமா இப்போ வந்து கலைஞர் அவர்களோட இடத்திலும் அன்பழகன் அவர்களோட இடத்திலும் அவரை வைத்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏ அப்பா பெரிய மரியாதை செலுத்திட்டார. அதை கேட்டோடதான் அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் மேல உள்ள மரியாதையில அவருக்கு ஒரு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ரைட்டு. பாராட்டு தீர்மானம் வாசித்ததுல எல்லாமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. சரி ரைட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும். சென்னை உட்பட 4 விமான நிலையங்களை தனியாருக்கு தார வார்த்தாச்சாமே. அப்படியா? ஆமா. ஐயோ ஆமா குடுத்தாச்சு குத்தைக்கு. பெரிய சிக்கலா இருமே. ஆயிட்டா என்னாச்சு? அது இன்னும் இருக்கு, கேட்டுட்டு பேசுங்க. 491 மீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளையும் ஒன்றிய அரசு குத்தைக்கு விட்டான். ஐயோ சென்னை ரயில் நிலையங்கள் இருக்குல்ல, அதையும் வந்து தனியாருக்கு விட்டாச்சு. உதகை மண்டலம் ஊட்டியும் போவலாம், அதில் உள்ள மலை ரயிலையும் குத்தகைக்கு கொடுத்துடலாம். சரி ரைட்டு. இன்னும் மக்களை மட்டும் குத்தகைக்கு கொடுக்காம இருக்கணும். இந்த பார்லிமெண்ட் அது குத்தகை கொடுக்கல இல்ல இன்னும் அதையும் கொடுத்துட்டு சொல்லிரும் என்னாச்சே. சரி சரி கொடுத்துங்க. பார்லிமெண்ட் தாஜ்மஹால் கழுதை எல்லாத்தையும் குத்தகைக்கு கொடுத்துட வேண்டியதானே. கழுதை எல்லாம் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்களா? ஆமா ஆமா. அதனால இப்படியாக்கும் நிறைய இடங்களை வந்து குத்தகைக்கு கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டாங்கன்னா சரி சரி சரி. மக்கள் தான் வந்து தெளிவா ஆயிக்கிடணும். இனிமே கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஷாப்னுலாம் போக முடியாது நிறைய இடத்துக்கு. ஆமா சரி. தெளிவா தெளிச்சு பிறகுதான் வேலைக்கு போகணும் அண்ணாச்சே. சரி சரி. எந்த நேரம்னாலும் பிரைவேட் ஆயிருவோம் அண்ணாச்சே. தமிழ்நாட்டுல இருந்து 4 மாசத்துக்கு அப்புறம் ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும் பஸ் போயிருக்கு. ஆமா சரி ரைட்டு. நீங்க சில்லற வேலையா ஏதாவது போனாலும் போய்க்கலாம். சரி போலாம்னா அப்ப கர்நாடகத்துக்கு போனா போய்க்கலாம், ஆந்திராவுக்கு போனா போய்க்கலாம். ஆமா கவனமா இருந்து போனோம். ஓமனக்குட்டியை பாக்கணும். கேரளாக்குலாம் நீங்க போக முடியாது. அன்னைக்கு ஒரு ஓமனக்குட்டியை பார்த்தோம்ல, அவ சொன்னாவும்ல. ஆமா ஆமா. நீ கொரோனா பயங்கரமா தான் இருக்காங்க. சரி ஆமா ஆமா. வந்து ஓமனக்குட்டி சொல்லிச்சுலன்னா இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது என் கிட்டதான் சொன்னு உங்ககிட்டயா சொன்னிச்சு? நான் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்க கேட்கல, சும்மா விடான்னு சொல்லாது. அப்புறம் நெல்லை ஜிஹெச்ல 24 மணி நேரமும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படியா? ஆமா ராத்திரி இப்போ 12 மணிக்கு போனா போட்டுக்கலாம். எப்பனாலும் போய்க்கலாம். சரி ரைட் ஓகே. ஆமா நமக்கு பகல்ல நேரம் கிடைக்க மாட்டுங்களா? ஒரு நாள் ராவிரிட்டி வேலையில போய் போட வேண்டியதான். போட வேண்டியதான் அண்ணாச்சே. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயில்ல உள்ள கடற்கரை அதுல பக்தர்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களாம். அப்படியா? ஆமா சரி ரைட்டு. நல்லது. ஊட்டியில படகு சவாரி செய்யறதுக்கும் சுற்றுலா பயணிகள் அழகா மகிழ்ச்சியோட போயிட்டு இருக்காவா. ஓஹோ ஆமா பரவாயில்லையா. இந்த மாதிரி கொரோனா இந்த தளர்வுகள் கட்டுப்பாடுகள் தளர்வுகள் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே. நடந்துட்டு இருக்கேன்னா? ஆமா சரி. அதுக்கப்புறம் நம்ம சாத்தான்குளத்துல பூல் பாண்டியன் ஒரு 70 வயசு தாத்தா அண்ணாச்சே. சரி அவர் வந்து எல்லார்ட்டையும் பிச்சை எடுப்பாராம்.
பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரான். சரி, நிறைய இடங்கள்ல போய் பிச்சை எடுப்பாரானாச்சே. சரி, செலவு போக கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பார் போல. சரி, நம்மள மாதிரி ஆளு. சரி சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணாச்சி, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. எத்தனை எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கியோ நீங்க. கோடீஸ்வர ஆட்கள் வேற சில ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளோட வாக்குலாம் நினைவாகட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா. சரி சரி, நீங்க என்ன அப்புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லுதாய் பாப்போம். அது பிச்சை எடுக்குதாவோ வந்து கொஞ்சம் மிச்சத்தை சேமிச்சு வச்சிருக்காவுல, அதுல ஒரு 10,000 ரூபாய கொரோனா நிவாரண நிதிக்கு அனுப்பி வச்சிருக்காவுல. குடுத்துருக்காருன்னா ஆமா, பரவாயில்லையே. அதை விட 10,000 மட்டும் இல்ல, அப்படி கேட்டோட அது முடிச்சிடக்கூடாதே. நான் ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து எனக்கு சமூக சேவை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. இந்த மாதிரி நான் யாசகம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்படி யாசகம் வாங்கின தொகையில 480,000 ரூபாய் இப்படி கொரோனா நிவாரண நிதிக்கு குடுத்துருக்காராம். குடுத்துருக்காருன்னா இனிமே அவரை வந்து தலைமை தாங்கி தேசிய கொடியை வந்து கையில ஏந்தி போறாராம். 163 நாடுகள் கலந்துகிட்டு 4,500 வீரர்கள் இதுல கலந்துகிட்டாங்க. பரவாயில்ல, ஆமா, சந்தோஷமான விஷயம். பிரதமர் அவர்கள் பேசியிருக்கா உள்ள ஓட்ட? ஆமா ஆமா, மட்டும்டப்பிடிப்புகள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராயாச்சு. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட பேசினாரு, அண்ணாச்சி கொஞ்சம் ரஷ்யால ஷூட்டிங் எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. ரஷ்யாக்கு போறதுக்கு என்ன தனி பாஸ்போர்ட்டா உங்களுக்கு வேணும்? விசா தான் வேணும் வேற. அவரு இவர்கிட்ட பேசணும், ரஷ்யா அதிபர்ட்ட பேசணும்ல. அது யார் பேசுறது? நான் தானே பேசணும். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுல, அதனால இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்லிருக்காவோ. ஓ, தீபாவளிக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் வருது, பொங்கலுக்கு சின்ன சூப்பர் ஸ்டார் படம் வருது. ஆமா, ரைட், ஓகே, வரட்டும். இப்படி இருக்கு. ஆமா, அப்புறம் நிறைய பேரு நேத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோமே, கஷ்டமான கேள்வி, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத கேள்வி. அபூர்வ ராகங்கள் படத்துல ரஜினிகாந்த் அறிமுகமானாரே, அந்த ஒரு கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னு கேட்டிருந்தோம். யாராலையும் சொல்ல முடியாத. அது நீங்க நினைச்சுக்கிடணும். ஏன் என்னச்சு அதெல்லாம் அனுப்பியிருக்காவோ? அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்களா? ஏப்பா, உடாக்கொண்டம் கொடாக்கொண்டம் மாதிரிலாம் இருக்காங்க நம்ம நேயர்கள்லாம். தேவி கணேசன், பாண்டியன், பரவாயில்லையா, கவிப்பிரியா, பாண்டியன், ரக்ஷனா, பாண்டியன், மீனா சொர்ணகலா, பாண்டியன், பிரியா அனுப்பியிருக்காவோ. ஆனா அது பிர்வோ அப்படின்னு அனுப்பியிருக்காவோ. அது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நாகராஜ், தங்கம்மக்கா, சத்தியமா சொல்லுதேன், எனக்கு எல்லாம் பொறாம எல்லாம் கிடையாதுக்கா. சும்மா தமாஸ்க்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து பாட்டு பாடி அசனுங்க, கோல்டு மதர் திரைப்படத்துல ரஜினிகாந்த் நடிச்ச கதாபாத்திரத்தின் பெயர் பாண்டியன். இது சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்டா தெரியுமே, இது கஷ்டமான கேள்வின்னு சொல்லி சிரிப்பு காட்டாதீங்க என்னாச்சே அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணும். இன்னைக்கு கஷ்டமா கேட்க போறீங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியா தான் கேட்க போறேன். இன்னொரு நாள் நான் வந்து ஒரு சவால் விட்டே கேட்க போறேன். சரி சரி. ஏன்னா இன்னைக்கு நான் நேத்து விடும் போதே சவால் விட்ட மாதிரி தான் விட்டேன், யாராலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ்வளவு பேரும் பாண்டியன் பாண்டியன் பதில் சொல்லிட்டாங்களே, அப்ப இனிமே நம்ம நேர்களை சாதாரணமா நம்ம இடப்படக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப நம்மள ஒருவேளை பழைய கமாண்ட பார்த்து அதே ஓலும் தெரியாதவனும் போட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் போட்டாலும் அதை பார்த்து பார்த்து போட்டாங்கன்னு வச்சுக்கிடுமே. ஏன்னா அது அபூர்வரங்கள் படத்துல ரஜினிகாந்த் வர்றதே வந்து வெறும் வந்து 7-8 நிமிஷம் தான். சரி, அவரை யாருமே பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அந்த அம்மா ஸ்ரீவித்யா ஒரு பாட்டு பிடிக்கும்ல, அந்த பாட்டு, அது என்ன பாட்டு? கேள்வி நாயகனே
இந்த கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்னு அந்த அம்மா பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து கமலஹாசன் மிருதங்க டம்மு 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 தட்டிட்டு இருப்பாரு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் கல்யாணம் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ரஜினிகாந்த் கதாபாத்திரம் வந்துடும். அந்த மொத்த ஆடிட்டோரியத்துல அவர் கடைசி ஆளா நின்றுட்டு இருப்பாரு. ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுப்பாரு சின்ன பிள்ளைட்ட. அந்த பிள்ளை கொண்டு போய் ஸ்ரீவித்யாட்ட இந்த துண்டு சீட்டை கொடுக்கும். ஸ்ரீவித்யா மேடையில பாட்டு படிச்சுட்டே இருக்கும்போது துண்டு சீட்டை இப்படி பிரிச்சு பார்க்கும். அதுல நான் பாண்டியன் வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை வச்சுதான் ரஜினிகாந்தனுடைய பேரே அந்த படத்துல வந்து பாண்டியன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற எதை வச்சும் கண்டே பிடிக்க முடியாது. அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னா உண்மையிலே நாகராஜா பாராட்ட வேண்டியதான். பின்னால பேசியிருக்கூடிய நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் பாராட்ட வேண்டியதான். அதனால இனிமே நம்ம நேயர்களை வந்து சாதாரணமா இடப்பட முடியாது. ரொம்ப பெரிய திறமசாலிகளா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டமான கேள்வி, பதிலே சொல்ல முடியாத கேள்வி ஒன்று கேட்கணும். தங்கையா ஜெயிக்காரா இல்ல நம்ம நேயர்கள் ஜெயிக்காங்களா போட்டியே போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா அது எல்லா நாளும் கேட்க மாட்டேன், இடையில தான் கேட்பேன். சிம்பிளா கேட்டுருவோம். நம்ம நடிகை அஞ்சலி தேவி அவங்களை பத்தி சொன்னோம்ல இன்னைக்கு பிறந்த நாள்னு. இந்த அஞ்சலி தேவி முதல் முதலில் அறிமுகமான திரைப்படம் எது? தங்கையாவின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் பரிசுகளை வெல்ல வாய்ப்பிருக்கிறது.